சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் இன்றே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். பார்க்கலாம் கண்டிப்பாக, ஒன் டைம் வாட்சபிள், ரொம்பலாம் எதிர்பார்த்து வரதே இல்லை. ஓகே, அவ்வளோதான். தெலுங்கு மூவி அளவுக்கு ஜஸ்டிஃபை கொடுக்கலனாலும் இவர் நடித்ததுனால நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். காமெடியே இல்லை சார், சாங்ஸே இல்லை படத்தில், ஒரே ஒரு ஃபைட்டு தான். சும்மா அதுதான் இப்போ வந்தது, அந்த ஃபைட்டு முடிஞ்ச பிறகு தான் எழுத மாட்டேன். ஒன்றுமே இல்லை சார் படத்தில், ரொம்ப கேவலமாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, உட்கார முடியல தியேட்டரில். ஏதோ 120-140 ரூபா கொடுத்துருக்கமேனு உட்காந்துட்டு வந்தோம். ஏன்னா வேறு வேலை இல்லைல்ல, அதனால் உட்காந்துட்டு இருந்தோம் ஏசியில். காமெடி இல்லைங்க, காமெடி இல்லை, சஸ்பென்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. சந்தானமோட ஆக்டிங், சந்தானத்துக்காக தான் வந்தேன். சந்தானத்தோட ஆக்டிங் மட்டும் பரவாயில்ல. புகழ் வந்து என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில்? அவர் கொடுத்த போர்ஷனை யூஸ் பண்ண பார்த்துருக்காரு, ஆனால் ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, போர் அடிக்காமல் இருக்குது அவரோட போர்ஷன் மட்டும். எமோஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஓரளவுக்கு சந்தானம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கெட்டப்பு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜாட்டி பண்ணியிருந்தார். காமெடி வந்து ரொம்ப சீன் சொல்ல மாதிரி கொஞ்சம் இருக்கும் காமெடி. ஸோ கதையை பேஸ் பண்ணி போகிற மாதிரியே ஃபீல் ஆச்சு எனக்கு. தெரிய தரமாக சந்தானத்து படத்துக்கு போயிட்டு இருந்துச்சு அவர் காமெடி சீன் பார்த்து. புரியல ஜி, பார்க்காதீங்க, சும்மா எடுக்கணும்னு எடுத்துருக்கேன். அது எதுவும் காமெடியே எதுவுமே வரல ஜி, சிரிப்பே வரல. நவுரு ஜி, டைம் ஆயிடுச்சு ஜி, ரொம்ப லேகு, படம் லேகு, உள்ளே உட்காந்து பார்க்கவே முடியல. அது ஏஜென்ட் கண்ணாயிரம்ன்ற கனெக்டே பண்ண முடியல. அம்மா சென்டிமெண்ட்ஸ் ஏதோ சுமாராக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட் ஹாஃபும் வேலைக்கு ஆகலை, செகண்ட் ஹாஃபும் வேலை ஆகலை, எண்டிங்கும் வேலைக்கு ஆகலை. ஒரு துப்பாக்கி வச்சுருக்காருங்க, அந்த துப்பாக்கி வச்சு அது என்ன தெரியுமா, சுடவே சுடாது, குண்டை கீழே போட்டுருவார், குண்டு இல்லாத துப்பாக்கி. இதுதான் காமெடி, அந்த துப்பாக்கி வச்சுட்டு சுற்றிட்டே இருப்பார் அவள் தான். அந்த துப்பாக்கி எதுக்கு வச்சுருக்காருன்னா கடைசி வரைக்கும் தெரியாது. புகழா, புகழ் அது வரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரிக்கு தான் வேலைக்காகும். இவர் ரெண்டு படத்துக்கும் வச்சுருக்கிறாரு இவர் சந்தானம், வேலைக்கு ஆகாது. அந்த படத்துலையும் வேலைக்கு ஆகலை, ஒரு படத்தில் வச்சார், இந்த படத்துக்கும் வேலைக்கு ஆகலை. இல்லை சார், இது நம்மளுக்கு தேவையில்லை, இந்த படம் சந்தானத்துக்கு தேவையில்லாத படம்னு நினைக்கிறேன். படத்தில் வந்து ஓவராலாக இது வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, இது மைனஸாக இருக்குது. படத்தோட ப்ளஸ்ஸு சந்தானம் தான், எடுத்துருக்க விஷயம் புது விஷயம், அது படத்தோட ப்ளஸ்ஸு. ஒரு பாடியை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது. படத்தோட நெகட்டிவ்ன்றது, பல திரைக்கதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆத்துடும், ரொம்ப ஸ்லோவாக போகுது, ரொம்ப ஸ்லோவாக போகுது, தூங்குற அளவுக்கு போகுது. ஏதாவது ஒன்று இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியில் ஏஜென்ட்னா நம்ம அந்த மாதிரி தானே எதிர்பார்ப்போம், ஏன்னா அடுத்தடுத்துன்ற மாதிரி தானே பார்ப்போம், அந்த அடுத்தடுத்துன்றதே இல்லை. சந்தானம் சார் ஆக்டிங் தான், காமெடியே இல்லைனாலும் இதில் கொஞ்சம் ஹீரோ மாதிரி கரெக்டாக இருந்தார். மற்ற மூவிஸ்லலாம் வந்து கவுண்டரே கொடுத்துட்டு ஓட்டினார். இதில் கான்செப்டும் இருந்ததுனால மூவி இன்ட்ரெஸ்டிங்காக அவர் கூட்டின்னு போனார். அவர் ஹீரோ நடித்ததுனால நல்லா இருந்துச்சு. படம் காமெடி மட்டுமே எதிர்பார்த்தா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஒரு ஜென்ரலாக ஒரு படத்துக்கு போனால் பிளாங்காக போ, அதுமாரி போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஓகே, நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வரலாம். காமெடியே இல்லைங்க, என்னண்ணா யாருதுண்ணா கம்பேக், அண்ணா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவர் பேக் தானே போவார், கம் ஆக மாட்டார். ஆல்ரெடி பேக்கில் போயிட்டுருக்கிறாரு, இன்னும் பேக்கில் தான் போவார். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா வச்சிருக்கணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. பட்டபடி படம் எதுவுமே பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் பெருசாக பாசிட்டிவ்னா எப்படி சொல்கிறது, கேமரா ஒர்க் நல்லா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது, மித்தபடி வேறு எதுவும் இல்லை. தெலுங்குலேருந்து இதை ரீமேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு ஒர்த்து தானே அந்த படம். இல்லை இல்லை, தெலுங்குலேருந்து ரீமேக் பண்ணாங்களான்னு தெரியல, அது நான் பார்க்கல, தெரியல. ஓகே தான். எனக்கு நெகட்டிவ் லேக் ப்ரோ, ரொம்ப லேக். அந்த படத்து கான்செப்ட் ஏஜென்ட் சாய்ஸ் அது அது அதை கான்செப்ட் பார்க்கும்போது வந்து இது கொஞ்சம் கான்செப்டே இல்லாத மாதிரி இருந்தது, டக்குன்னு முடித்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஷார்ட்டாக முடித்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப இழுத்து வச்சிட்டாங்க லேக்காக. புகழ் காமெடிலாம் பண்ணல ப்ரோ, சும்மா லைட்டாக ரெண்டு கவுண்டர் கொடுத்தாரு, ஆனால் அவரும் சீன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார் சந்தன சாரோட வந்து.